இந்தியாவில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவோர் விகிதம் 94.93% அதிகரித்துள்ளது. உயிரிழப்பு விகிதம் 1.45% குறைந்துள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 33,136 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இவர்களையும் சேர்த்து இதுவரை 93,57,464 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றால் உயிரிழப்போர் விகிதம் 1.45% கீழ் குறைந்துள்ளது. நேற்று 391 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இதுவரை 143,019 பேர் உயிரிழந்துள்ளனர். 356,546 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 1,296 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். புதிதாக 1,218 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் நேற்று 13 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் தற்போது 10,208 பேர் கொரோனா தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வருவதாகவும் சென்னையில் புதிதாக 345 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,21,06,141 அதிகரித்துள்ளது. இதுவரை உலகளவில் 16,11,565 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 5,04,90,465 பேர் குணமடைந்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் பொதிகை டிடி நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.